நான் உட்கார்ந்து பேசுவதற்காக என்னை மன்னிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். காரணம், சமீபத்தில் எனக்கு ஒரு பெரிய மேஜர் ஆப்ரேஷன் ஆகிவிட்டது. அதனால் தான் உடம்பு மிகவும் பாதிக்கப்பட்ட நிலையில் அருமை சகோதரர் மில்டன் அவர்கள் வந்து கேட்டார் என்பதற்காக இந்த விஷயத்தை கட்டாயமாக பேசியே ஆக வேண்டும், அமைதி காக்கக்கூடாது என்ற அடிப்படையில் நான் இங்கே வந்து பேசுகிறேன். எதற்கும் பயப்படக்கூடாது. நான் எமர்ஜென்சியே எதிர்த்தவன், நான் எமர்ஜென்சியை எடுத்தே போராடினவன். இந்திரா காந்தி சிங்கம், சிங்கத்தையும் எதிர்த்தேன். நான் சிறு எலிகளை பயப்படவே மாட்டேன். ஆனால் ஒன்று, நெத்தியில் பொட்டு வச்சுட்டு வந்து பேசுகிறேன் இல்லையா. அது நல்லக்கண்ண ஐயா தான் அதை சொன்னார். தாமுமுக கூட்டத்தில் நான் பாபர் மெசேஜ் ஜட்ஜ்மெண்ட்டே, இது அயோத்திய தீர்ப்பில் இது அயோக்கிய தீர்ப்புன்னு பேசினேன். இப்போவும் அதுதான். அப்போ நல்லக்கண்ணையா, யோ நெத்தியில் பொட்டு வச்சுட்டே வந்து பேசுகிறியா, அப்படி பேசியான்னாரு. அதுக்கு ஒரு உதாரணம் ஒன்று சொன்னார். பெரியாரை பற்றி ஏஎஸ்பி ஐயங்கார்னு ஒருத்தர் புத்தகம் எழுதினாராம். அந்த ஏஎஸ்பி ஐயங்கார் என்ன பண்ணியிருக்காரு, புத்தகத்தில் ஏஎஸ்பின்னு போட்டிருக்காரு, ஐயங்கார்னு போடலையாம். பெரியார் கூப்பிட்டு விட்டாராம். என்ன என்ன ஐயங்கார், ஏஎஸ்பி ஐயங்கார்னு போடாமல் வெறும் ஏஎஸ்பின்னு போட்டிருக்க, ஐயங்கார் புகழ்ந்தால் தானே எனக்கு மரியாதைன்னாராம். சரியாக போடுறேன். அதே மாதிரி நல்ல கண்ணை, இந்த மாதிரி நெத்தியில் பொட்டு வைக்கிற இந்துக்களும் இஸ்லாமியர்களை ஆதரிப்பார்கள், உதவியாக இருப்பார்கள்னு நீ சொல்ல வேணும். அதுக்காக தான் நெத்தியில் பொட்டு வச்சுட்டு வந்து பேசுகிறேன். இடித்தவனுக்கு முழு பங்கு, இழந்தவனுக்கு ஹோம்லெஸ், இதுதான் இந்த தீர்ப்பு. இனிமேல் எவனும் கேஸ்லாம் போட மாட்டான், கட்டடம் எனக்கு சொந்தம் தானே. கேஸ் போடுறதுக்கு முன் அவன் இடிச்சிடணும், இடித்தது கேஸ் போட்டால் நான் முழுக்க இடமும் அவனுக்கு வந்துடும். இதுதான் அந்த சுப்ரீம் கோர்ட்டுடைய ஜட்ஜ்மெண்ட்டுடைய எஃபெக்ட். எனக்கு ஃபண்டமெண்டலாக ஒரு சந்தேகம் இருக்குது இந்த கேஸை பற்றி. என்னென்னா, ராமருடைய ஜென்மஸ்தானங்கிறாங்க இல்லையா, ராமர் தசரத சக்கரவர்த்தியுடைய மகன். தசரத சக்கரவர்த்தி யார், ஹி வாஸ் எம்பரர் ஆஃப் எம்பரர், சக்கரவர்த்தின்னு சக்கரவர்த்தி. அப்போ ராமர் முதல்ல இந்து கலாச்சாரப்படி பார்க்குறா இருந்தால் கோசலைக்கு தலப்பிரசவம் இல்லையா, தாய் வீட்டில் தான் ஆகணும். தாய் வீட்டில் தானே கோசலைக்கு தலப்பிரசவம் ஆகணும். அப்போ ராமர் எப்படி இங்கே பிறந்திருப்பார், கோசலை வீட்டில் தானே பிறந்திருக்கணும். சரி, அது ஒன்று. சரி, ஒருவேளை தசரத மகாராஜா சக்கரவர்த்தி பொண்டாட்டியை விட்டு ஒரு நாள் கூட பிரியக்கூடாதுங்கிறதுக்காக இங்கேயே, அதுதான் அவதாரம், நம்ம அரமனையிலே இப்போ பிறக்கட்டும்னு நினச்சிருக்கலாம். தசரத மகாராஜாவுடைய அரமனையில் தான் ராமர் பிறந்திருப்பார் இல்லையா, அதான ஜென்மஸ்தானம். அப்போ மட்டும் தானே பிறப்போம். அதனால் தசரத மகாராஜா சக்கரவர்த்தி இல்லையா, 2.77 ஏக்கர் தான் தசரத மகாராஜாவுடைய அரண்மனையா, எல்லாம் யோசிச்சு பாருங்கள். தசரத மகாராஜா சக்கரவர்த்திக்கெல்லாம் சக்கரவர்த்தி, அவருக்கு அஃபிஷியலாக 3 பொண்டாட்டி அஃபிஷியலாக, 60,000. அவருடைய 60,000, அவருக்கு அது சக்தி இருந்தான்னு தெரியல. 60,000 கொள்கை பிறப்பிச்ச எல்லாருன்னு வச்சுக்கலாம் நம்ம, ஏன் அதை சொல்ல வேணாம். இப்போ இந்த கோசலைக்கு இந்த அரண்மனைக்குள்ளேயே ஒரு அரண்மனை இருக்கும், ஒரு சின்ன அரண்மனை இருக்கும். அந்த கோசலையோடைக்கு தாதிகள் இருப்பாங்க, வேலை செய்கிறதுக்கு தாதிகள் இருப்பாங்க. கோசலை எப்படி கையை தட்டினாங்கன்னா இவங்க வந்து நிற்கணும். அப்போ அவங்களுக்கு வீடு எங்கே இருக்கும், கோசலையை ஒட்டிய வீடு இருக்கும் இல்லையா. கோசலை குளிக்கிறதுக்கு அவங்களுடைய மாளிகையை விட்டு இறங்கி அப்படி தடாகத்தில் போய் இறங்கிடுவாங்க. அப்படி தான் நீங்கள் பொதுவாக ராணிகள்லாம் அப்படி தான் குளிப்பாங்க. அவங்க குளிக்கிறப்ப சுற்றி 10 பேர் நின்றுக்கிட்டு இருப்பாங்க. இப்போ இந்த கோசலைக்கு எவ்வளோ பெரிய இடத்துல அரண்மனை இருக்கும், கோசலைக்கு ஒரு ரதம் இருக்கும், அந்த ரதத்தில் ஏறி அவங்க எப்போ போர் அடிக்கதோ அப்போ ஒரு ரவுண்டு போயிட்டு வருவாங்க சரியா. அப்போ தசரத சக்கரவர்த்திக்கும் அந்த அரண்மனை இருக்கணும், அவருக்கும் ரதம் இருக்கும். அவர் வந்து ரகுவம்சம், ரகுவம்சம்னா சூரிய வம்சம். ஸோ அவருடைய ரதத்தில் 16 குதிரை போட்டியும் அவர் போகணும், அவ்வளோ பெரிய ரதம் இருக்கணும். இந்த தசரத சக்கரவர்த்தி இருக்கிற இடத்துல தான் அவரை காப்பாற்றுறக்கா சோல்ஜர்ஸ்லாம் அங்கேயே இருப்பாங்க, குடியிருப்பாங்க இல்லையா. எப்போ கூப்பிட்றாரோ அப்போ தசரத அவங்க போகணும். ஸோ இவ்வளோ பேர் இருக்கிறது 2.77 ஏக்கரில் இருக்க முடியுமா, நல்லா யோசிச்சு பாருங்கள். எனக்கு ஃபண்டமெண்டலாகவே இந்த கேஸில் அந்த சந்தேகம் தான் இருக்குது. இதுதான் உண்மையிலேயே இடமா, ஒரு பிறந்த இடமா,
பக்கத்துலேருந்து வைத்தியம் பார்த்தது யார்? கோசலைக்கு வைத்தியம் பார்க்குறதுக்கு அரண்மனையை சேர்ந்த வைத்தியர்கள்லாம் வந்து பார்த்துருப்பாங்க. எத்தனை வைத்தியர்கள் வந்து பார்த்துருப்பாங்க? அவங்க நிற்கிறதுக்கு இந்த 2.77 இடம் போதுமா? இவ்வளவும் ஸோ இதெல்லாம் விட்டுருங்க, இது வந்து காமன் சென்ஸை வச்சு நான் கேட்குறேன். ஆகைய அதாவது ராமர் பிறந்தது திரேதா யுகங்கிறாங்க. திரேதா யுகங்கிறது 5000 வருஷங்களுக்கு முந்தியது. 5000 வருஷம் முந்தி இந்த அது அயோத்தியா இருந்ததா? இந்த அயோத்தி தான் 5000 வருஷத்துக்கு முன்னே இருந்த அயோத்தியா? இப்போ நம்ம அயோத்தியா குப்பம்னு மெட்ராஸில் ஒரு இடம் இருக்குது, இப்போ அதையும் அயோத்தின்னு சொல்லலாம்ல? இங்கே அயோத்தியா குப்பம்னு ஒரு இடம் இருக்குல்ல, இவங்கெல்லாம் பேர் வச்சுக்கிட்டாங்க இது ஜென்மஸ்தானம் இது பிறந்த இடம்னு சொல்லி. அதாவது இனிமே எவனாவது இந்த தீர்ப்பை வச்சு எந்த கோயிலையும் இடிச்சுக்கலாம். எவனாவது ஒருத்தன் இந்த கோயில் பரம்பை எங்கள் தாத்தா கட்டினது, எங்கள் தாத்தா காலத்துலேருந்து எங்கள் அப்பாவுடைய சமாதி இந்த கோயிலுக்குள்ள இருக்குன்னு சொல்லி சாமி கும்பிட போனான்னா, இவன் பவர்ஃபுல்லாக இருந்தான் வைங்க, பூசாரி விரட்டி விட்டுட்டு இவங்க அந்த இடத்த கோயில் எடுத்துடலாம். ஆனால் கேஸ் போகிறதுக்கு முன்னாடி கோயிலை இடிச்சிடணும், இடிச்சு தான் அவனுக்கு இடம் வரும். யாராவது ஒரு நீதிபதி, அதாவது நீங்கள் நல்லா பாருங்கள், கேஸு போடையில் மசூதி இருக்குது இல்லையா? கேஸு போடையில் மசூதி இருக்குது, 5 சூட்டு போடுறாங்க, 5 சூட்டு போடுறப்பையும் மசூதி இருக்குது. கேஸ் நடக்கையில் மசூதி இருந்ததா? ஏதாவது ஒரு ஜட்ஜு ஏயா மசூதிக்குள்ளே தானே விக்கிரகம் வச்சிங்க, அதில் அர்ச்சனை பண்ணணும்னா நீங்கள் கேஸ் போட்டிருக்கீங்க, இந்த மசூதி எங்கேன்னு கேட்டாங்களா? கேஸ் நடக்கையில் மசூதி எங்கேன்னு கேட்டாங்களா? ஒரே ஒரு ஜட்ஜு ஒரு வார்த்தை சொன்னேன், ஐயா மசூதியை கொண்டு வந்து வச்சுட்டு கேஸை நடத்துகிறான்னா முடிஞ்சு போச்சுல்ல? நன்றாக யோசிச்சு பாருங்கள், மசூதியை கொண்டு வந்து வச்சுட்டு நீ கேஸை நடத்தியானா முடிஞ்சு போச்சு. சில நிகழ்ச்சிகளை நான் சொல்கிறேன், இந்த வருஷம் நடந்த நிகழ்ச்சிகளை. அமர்நாத் பாத யாத்திரைக்கு போகிறாங்க, அவசர அவசரமாக யாத்திரைக்கு போனவங்களாம் திரும்பி வாங்க, தீவிரவாதிகள் குண்டு வெடிக்க போகிறாங்கன்னாங்க. இது ஹோட்டல்லையும் தங்க விட மாட்டேன்ட்டாங்க. அப்போ ஒரு முஸ்லீம் என்ன சொன்னார், நீங்கள் எங்கேயும் தங்க வேணாம், என்னுடைய வீட்டில் தங்குங்க, எந்த வாடகையும் கொடுக்க வேணாம், உங்களுக்கு எல்லா சௌகரியமும் பண்ணித்தரேன், சாப்பாடும் நான் போடுறேன், நீங்கள் பயப்படாமல் அமர்நாத் போயிட்டு வாங்கன்னாங்க. ஆனால் அமர்நாத்தில் எந்த குண்டும் வெடிக்கலை. காரணம் என்ன? 370 சரத்தை ரத்து பண்ணணுங்கிறதுக்காக அந்த திட்டத்தை ஏற்படுத்தி 370 சரத்தை ரத்து பண்ணாங்க. அதனுடைய விளைவு என்னென்னா, 370 சரத்து ரத்தான உடனே எல்லா இஸ்லாமிய லீடர்களையும் அரெஸ்ட் பண்ணி உள்ளே வச்சுட்டாங்க. அப்பனும் மகனும் கூட பார்த்துக்க முடியல, உமர் அப்துல்லாவும் ஃபாரூக் அப்துல்லாவும் பார்த்துக்க முடியல, மெஹ்பூபாவுடைய மக தாயை வந்து மக பார்க்க முடியல. அந்த அளவுக்கு பயங்கரமான ஒரு சூழ்நிலையை காஷ்மீரில் உருவாக்கி விட்டுட்டாங்க. வெளியிலேருந்து எந்த தலைவர்களும் போய் அவர்களை பார்க்க முடியல, சம மொபைல் இல்லை, இன்டர்நெட் இல்லை, எல்லாம் இல்லை. இப்படி ஒரு அட்மாஸ்ஃபியர் உருவாக்கிட்டாங்க. இன்னும் முக்கியமான ஒரு நிகழ்ச்சி என்னென்னா, ஒரு பெண்மணி சுப்ரீம் கோர்ட்டில் வேலை செய்தவங்க, அவங்க கோகாய் மேலே சொல்கிறாங்க பாலியல் பலாத்காரம் பண்ணார்னு. இதை நீங்கள் புரிஞ்சுங்க, பாலியல் பலாத்காரம் பண்ணார்னோடனே அவர் நீதிபதிகளை வச்சு அந்த பெண்ணை கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க. அப்படி ஒன்றும் நடக்கலைன்னு நீதிபதிகள் என்கொயரி பண்ணவங்க திருப்பாங்க. ஆனால் பெண்கள் அமைப்பு அதை ஒத்துக்கலை, இது சரியானபடி என்கொயரி பண்ணணுங்கிறாங்க. இந்த பேக்ரவுண்டை வச்சுக்கிட்டு கோகாய் அவசர அவசரமாக தீர்ப்பு கொடுத்ததுக்கு காரணம் கண்டுபிடிச்சோம். 5 நீதிபதிகள் அவ்வளோ அவசரமாக தீர்ப்பு கொடுக்க வேண்டிய தேவை என்ன? இப்போ நம்ம தமிழ்நாட்டை எடுத்துங்க, ஓ பன்னீர்செல்வம் மேலே 11 MLA வந்தது, அது செல்லாது, அது அவங்க வந்து விப்பை மீறிட்டாங்கன்னு சொல்லி கேஸ் போட்டாங்க இல்லையா, இன்ன வரைக்கும் தீர்ப்பு வந்துருச்சா? ஒரு சட்டசபை சம்மந்தப்பட்டதுக்கே இன்ன வரைக்கும் தீர்ப்பு வரலையில்ல, இந்த சீஃப் ஜஸ்டிஸ் பண்ணால் அடுத்த சீஃப் ஜஸ்டிஸ் வரமாட்டாரா? அவர் தீர்ப்பு கொடுக்க மாட்டாரா? இவ்வளோ அவசரமாக இவர் தீர்ப்பு கொடுக்க வேண்டிய தேவை என்ன? சீக்கிரமாக முடிங்க, சீக்கிரமாக முடிங்கன்னு சொல்ல வேண்டிய தேவை என்ன? அதில் அதாவது ஃபெய்த் அண்ட் பிலீஃபை வச்சு தான் அவங்க தீர்ப்பு கொடுத்துருக்காங்களே, எவிடன்ஸ் இல்லை. 1528 கட்டப்பட்ட மசூதி,
333 வருஷங்களை ஆண்ட பிறகு இவங்க தகராறு பண்ணுறாங்க. அப்போ வந்து இருந்த டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜி 353 வருஷம் ஆண்டுட்டா அனுபவிச்சுட்டாங்க, இப்போ நான் எப்படி அது தீர்ப்பு அவங்களுக்கு எதிராக தீர்ப்பு கொடுக்க முடியும், தே பர்ஃபெக்டட் தேர் அட்வர்ஸ் பொசன் சொல்லி அவர் தீர்ப்பு தர முடியும். அதுக்கு மேலே ஹைகோர்ட்டில் அப்பீல் போடுறாங்க, அப்பீலும் டிஸ்மிஸ் ஆகிடுது. நான் இப்போ ஒரு நிகழ்ச்சி சொல்கிறேன் பாருங்கள். லாகூரில் ஒரு மசூதி இருந்தது. லாகூரை ஒரு இஸ்லாமிய மன்னர், அது பிரிட்டிஷ்காரன் ஆட்சி நடந்துக்கிறது, ஒரு இஸ்லாமிய மன்னர் ஆண்டுகிட்டு இருந்தார். அந்த மசூதியில் நமாஸ்லாம் நடத்தினாங்க இஸ்லாமியர்கள். ஒரு பஞ்சாப் மன்னன், ஒரு சீக்கிய மன்னன் படையெடுத்து அந்த லாகூரில் இருந்த இஸ்லாமிய மன்னனை தோக்கடித்து இவன் ஆட்சி பிடிச்சிட்டான். இவன் சீக்கிய மன்னன் ஆட்சி முடித்த உடனே அவன் என்ன பண்ணுறான், மசூதியை இடிக்கலை, அந்த மசூதி அப்படியே குருத்வாராவை மாற்றுறான். குருத்வாராவை பார்த்து அவங்க சீக்கிய மத ஆச்சாரப்படி அங்கே பிரார்த்தனை நடக்குது. இப்படி பல வருஷம் போகுது. இதுக்கடையில் பாகிஸ்தான் அமையுது. பாகிஸ்தான் அமைஞ்ச பிறகு ஒரு முஸ்லீம் கேஸ் போடுறார் டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜில், நானே இந்த மசூதியில் நமாஸ் பண்ணியிருக்கேன், இது மசூதியாக இருந்ததான் அப்படி அதை குருத்வாராவை மாற்றிருக்காங்க, நீங்கள் இந்த மசூதியை மறுபடியும் இஸ்லாமியர்களும் திருப்பி கொடுக்க வேண்டும் என்று நீங்கள் தீர்ப்பு கொடுமான்னு கேட்குறாரு. அப்போது 30 வருஷம் கடந்துருச்சு. டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜு சொல்கிறாரு, 30 வருஷம் அவர்கள் அனுபவித்து விட்டதால் அந்த மசூதி அவர்களுக்கு தான், சீக்கியர்களுக்கு தான் சொந்தம், உங்களுக்கு இல்லைன்னு தீர்ப்பு கொடுத்துறார். இதை எடுத்துகிட்டு அவர் ஜின்னாட்ட போகிறாரு. யார் அந்த அந்த கேஸ் போட்டவர் ஜின்னா சொன்னார், டிசிஷன் ஜட்ஜு கொடுத்த ஜட்ஜ்மெண்ட்டு கரெக்டு பண்ணார். ஏன்னா ஜின்னா பேரிஸ்டர், நம்மாளியார் பேரிஸ்டர்ங்கிறதுனால அவருக்கு லா தெரியும், அவர் முறைப்படி நடந்துக்கிட்டார். ஆனால் இங்கே என்ன நடந்திருக்கு, அதாவது வெளியில் தான் வெளியில் தான் இவங்களுக்கு அந்த இடம், உள்ளுக்குள்ளே இவங்களுக்கு இடம் இல்லை. வெளியிலிருந்தே அந்த சாமியை பார்த்து இப்படி கர்ப்பகிரகத்தை பார்த்துலாம் ஆராதனை பண்ணாங்களாம், அதனால் இவங்க பொசிஷனில் இருக்காங்க தீர்ப்பு கொடுக்குறாங்க. எல்லா கோயிலுமே இனிமேல் வாசலில் நின்று கும்பிட்டுட்டு நீங்கள் அந்த கோயில் எடுத்துகிட்டு போயிடலாம். வாசலில் நின்று கும்பிட்டுருக்கான், அதுவும் மசூதிக்கு வெளியில். அந்த சத்துருப்பா பிரிட்டிஷ்காரன் ரெயிலிங்ஸ் அடிச்சிட்டான், குறுக்க கம்பி அடித்து உள்ளுக்குள்ளே முஸ்லீம்கள் ப்ரே பண்ணுவாங்க, இந்த அவுட்டரில் நீ ப்ரே பண்ணிக்க, உள்ளே போகக்கூடாதுன்னு சொல்லி தீர்ப்பு கொடுத்துட்டான். அது ரெயிலிங்ஸ் போட்டாங்க. இருந்தாலும் ஒரு தடவை அத்துமீறி நுழைஞ்சு அந்த டோம்ஸை உடச்சிட்டாங்க. அப்போ பிரிட்டிஷ்காரனே ஏற்பாடு பண்ணி ஒரு முஸ்லீம் கான்ட்ராக்டரை வச்சு அந்த மசூதியில் இருந்த டோம்ஸ் எல்லாம் ரிப்பேர் பண்ணி கொடுத்துட்றாங்க. இவ்வளவு நடந்ததுக்கு பிறகு இதை இவங்க அட்வர்ஸ் பொசிஷன் எப்போயோ வந்துடுது. 1528 ஒரு 30 வருஷம் கடந்தவொடனே இவங்களுக்கு பொசிஷன் கம்ப்ளீட் ஆகிடுது. 1557 தான் இவங்க பிரச்சனையை கிளப்புறாங்க. கிட்டத்தட்ட 300 வருஷம் கழித்து தான் இந்த பிரச்சனையை இவங்க கிளப்புறாங்க. அப்போ இவங்களுடைய அட்வர்ஸ் பொசிஷன் கம்ப்ளீட் ஆன பிறகு இவங்க எப்படி அதை சேலஞ்ச் பண்ண முடியும். அன்னையிலேருந்து தொடர்ந்து இவங்க பிரார்த்தனை பண்ணுறாங்க இஸ்லாக்கு, இந்துக்கள்னு சொல்கிறாரு. இந்துக்கள் அத்துமீறி நுழைஞ்சவங்க. அந்த சூப்ரிண்டென்ட் ஆஃப் போலீஸ் அந்த கே நையாருங்கிற டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட்ட கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு, பயங்கரமாக இஸ்லாமிய இது இந்துக்கள் கூடியிருக்கிறாங்க, எந்த நேரமும் அத்துமீறி நுழைஞ்சு இந்து உருவ சிலைகளை வச்சுருவாங்க போல இருக்குது, நீங்கள் உடனடியாக. இந்த ரியல் கல்பிரிட் வந்து இந்த நையார் தான். மொத்த கேஸையும் கெடுத்தது இந்த நையார் தான். அவர் எஸ்பி சொல்லியும் கேட்காம இல்லைன்னு, இல்லை இது சரியாக இல்லைன்னு சொல்லி அங்கேருந்து மேலேருந்து தாக்கியது வந்தால் கையா நையார் சொல்கிறாரு, நான் இதை இனிமேல் செய்ய மாட்டேன், என்னை இதை மாதிரி விஷயத்தை செய்கிறதா இருந்தால் என்னையை மாற்றிட்டு வேற ஒரு ஆளை போட்டு பண்ணுங்கிறார். ஸோ அந்த அளவுக்கு பிரச்சனையாக இருக்குது. இப்போ சுப்ரீம் கோர்ட்டில் ஜட்ஜ்மெண்ட்டும் இருக்கிறாங்க. அதாவது முன்னெல்லாம் ஜட்ஜஸ்ஸு ஜட்ஜ்மெண்ட்டு டிக்டேட் பண்ணி டெலிவர் பண்ணுவாங்க, இப்போ ஜட்ஜஸ்ஸு டெலிவர் தான் பண்ணுறாங்க. சீஃப் ஜஸ்டிஸ் படிக்கிறாரு, அவருக்கு வந்து ரீடிங் ஜட்ஜ், லீடிங் ஜட்ஜ் இல்லை, 26 சம்மரி 40 படிக்கிறாரு, யாரும் கையெழுத்து போடல. ஜட்ஜ்மெண்ட்டு அனாமதேயம், யாரும் கையெழுத்து போடல. கையெழுத்து போட தயங்க வேண்டிய காரணம் என்ன, நீங்கள் கொடுத்த தீர்ப்பு நியாயமானதுன்றா கையெழுத்து போட வேண்டிய தகவல் என்ன,
ஏன் அதை சீஃப் ஜஸ்டிஸ் எழுதலை? நான் ரிட்டையர் ஆக போகிறேன், நான் ரிட்டையர் ஆக போகிறேன், அதனால் அந்த சீக்கிரமாக முடிங்கன்னு சொன்னீங்கல்ல, அப்போ நீங்கள் தானே எழுதியிருக்கணும். எழுதுனது யாருன்னே சொல்லலை, இந்த தீர்ப்பு எழுதுனது யாருன்னு சொல்லலை. அப்போ தீர்ப்பு எழுதுனது யார்? இவர் படித்தார் இல்லையா? ஆகையினால் நீங்கள் அது மாதிரி இருக்கிற நிலையில் இப்பொழுது அவர்கள் சொல்லியிருக்கிறது இஸ்லாமியர்களுக்கு தவறு நடந்து விட்டது. 1934 ஒரு முறை, 49 ஒரு முறை, 92 ஒரு முறை, 3 அவர்களுக்கு தவறு நடந்து விட்டது. எனவே அவர்களுக்கு நியாயம் வழங்குவதற்காக வேண்டும். எனவே நாங்கள் 5 ஏக்கரை தனியாக தருவோங்கிறோம். நான் இஸ்லாமியர்களை கேட்டுக்கொள்கிறேன், இந்த 5 ஏக்கரை தூக்கி எறிங்க, அதை ஒத்துக்காதீங்க. இன்னும் வேணால் சொல்லுங்கள், நீ வேணால் இன்னொரு 5 ஏக்கர்னால் சொல்லுப்பா, நாங்கள் வாங்கி தரோம், இன்னொரு கோயிலை கட்டிக்கன்னு. அப்படி அவமானப்படுத்த ஒத்துக்கக்கூடாது. இந்த 5 ஏக்கர் வேணான்னு தூக்கணும், தூக்கி எறிங்க. இந்த ஜட்ஜ்மெண்ட்டு நான் வந்து உடம்பு சரியில்லாதனால அதிகம் மில்டன் கொடுத்தார், 1045 பக்கம், நான் 100 பக்கம் தான் படிச்சிருக்கேன். இன்னும் கொஞ்ச நாள் படிச்சுட்டா தரவா, ஆனால் இந்த 100 பக்கத்துலேயும் 1000 கோளாறு இருக்குது எனக்கு தெரியுது. அதாவது இப்படிப்பட்ட விவரங்கட்ட ஜட்ஜ்மெண்ட் எழுதுறதுக்கு இந்த நீதிபதிகள் தேவையான்கள். ஒன்னைய விட கட்ட பஞ்சாயத்து பண்ணுறவன் அழகாக பண்ணுவான். என்னத்துக்கு இது நீதி? எல்லாம் தீர்ப்பு கொடுத்தோன்னா 5-ஸ்டார் ஹோட்டலில் கூட்டி போகிற டின்னருக்கு ஏன் ஆளை அழித்து கடிச்சிட்டோம்னா எதுக்கு செலிப்ரேட் பண்ணணும்? நீங்கள் நன்றாக யோசிச்சு பாருங்க. ஃபெய்த் அண்ட் பிலீஃப் போதுமா? நம்பிக்கை, எனக்கு நம்பிக்கை இருக்குன்னு 1000 கோயில் அடிச்சிடலாமே. இந்த கோயிலு கீழே எங்கள் மூதாதையருடைய சமாதி இருக்குன்னு சொல்லி நான் கோயில் அடிச்சிடலாமே. பிடிச்சா தீர்ப்பு கொடுப்பாங்க ஜட்ஜஸ், ஆமாம் இவர் வந்து நம்பிக்கையின் அடிப்படையில் இடிச்சிட்டாரு, அவங்க தாத்தா சமாதி அங்கே இருக்கிறது உண்மை தான், இவர் ரோட்டில் நின்று அந்த சாமியை கும்பிட்டார். அதாவது இந்த சதுர்பாவுக்கு வெளியில் இருந்து ஒரு ஜட்ஜி எழுதுறாருங்க, கர்ப்பகிரகத்துக்கு நேர ஆர்த்தி காமிச்சாங்களாம், கர்ப்பகிரகத்துக்கு நேர ஆர்த்தி காமிச்சதுனால இவங்க பொசிஷனில் இருக்காங்க. அது வினோதமான தீர்ப்பு. கோயிலுக்கு உள்ளே இருக்கிற சாமிக்கு ரோட்டில் நின்று நீ தீ ஆர்த்தி காட்டினா கோயில் உனக்கு சொந்தமா? அப்புறம் ஒரு கோயில் மிஞ்சாது. இது 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 படிக்கையில் உங்களுக்கு வந்து இது வந்து ஒரு விவரங்கட்டதனமான ஜட்ஜ்மெண்ட்னு தெரியுதுல்ல? தெரியுதுல்ல? இதை எழுதுறதுக்கு லா டிகிரி, இதில் வந்து பெரிய எக்ஸ்பீரியன்ஸு, இது எதுக்கு? இது ஒன்றுமே வேணாம். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இந்த கை இந்த கையில் விரலில் வெத்தலையில் மை போட்டு பார்த்தா தெரிஞ்சோம். அப்படி தான் பண்ணணும். இனி எதுக்கு எதுக்கு தீர்ப்பு இப்படிலாம் எழுதணும்? நம்ம ஆள் ராமநாதபுரம் மாவட்டத்தில் திண்ணையில் உட்காந்து வெத்தலை போட்டு காட்டுறான், அவன்கிட்ட சொல்லி இந்த மையை போட்டு எப்போ அது யாருன்னு சொல்லி பண்ணலாம், முடிஞ்சு போச்சு. இல்லாட்டி இப்போ ராம் இப்போ இனிமேல் நம்ம எந்த கட்டடத்தை இடிக்கணும்னு நினைக்கிறோமோ நாம் இடிச்சிடலாம். எப்படின்னா ராமநாதபுரம் மாவட்டம் போனீங்கன்னு வைங்க, ஒரு கிராமத்துக்கு 5 சாமியாடிகள் கிடைக்கும். எல்லா சாமியாடையும் தூக்கி ட்ரெயினில் ஏற்றி வச்சுக்கிட்டு டெல்லி கொண்டு போய் 2 மசால் வடையும் 1 ஸ்ட்ராங் டீயும் கொடுத்தா சாமி வந்துடும். இது கீழே எங்கள் சாமி இருக்கியான்னு சொல்லிட்டு கிளப்பினா கட்டடத்தை அடிச்சிடலாம். அந்த கட்டடத்தை அடித்தா அந்த நீதிபதிகள் தீர்ப்பு கொடுப்பாங்க. ஆனால் இடிச்சிடணும் கட்டடத்தை, நீங்கள் இடிக்க வச்சுக்கிட்டு கேஸ் நடத்தக்கூடாது, இடிக்கணும். அதான் நான் சொன்னேன், இடித்தவங்களுக்கு முழு பங்கு, இழந்தவனுக்கு ஹோம்லீஸ் அப்படி பண்ணி படிச்சுட்டு போகிறாரு. 26 பக்கம் படிக்கிறதுக்கு 40 நிமிஷம் எடுத்து தலைமை நீதிபதி முடிவு பண்ணியிருக்காரு. அந்த ஜட்ஜ்மெண்ட்டில் 100 பக்கம் தான் படிச்சிருக்காரு, 1045 பேஜஸ். அதேமாதிரி இன்னும் ஒரு வாரத்தில் அதை படித்து முடிச்சிருவேன், அப்புறம் நான் சவாரி பண்ணுறது ஈஸியாக இருக்கும். ஆனால் ஒன்று தெளிவாக வச்சுருங்க, இது வந்து எதுக்கு இந்த நாடு இன்றைய தினம் அமைதியாக இருக்கிறது என்றால், தங்களுக்கு மாபெரும் அநீதி இழைக்கப்பட்டது என்று தெரிந்தும் இஸ்லாமிய சகோதரர்கள் அமைதி காப்பதற்காக நான் அவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாடு அமைதியாக இருப்பது இஸ்லாமியர்களால் தான் அமைதியாக இருக்கிறது, இந்துக்களால் அல்ல. ஏன் ரிவ்யூ பெட்டிஷன் போட வேணான்னு சொல்கிறாங்கன்னு எனக்கு தெரியல. ரிவ்யூ ஏன்னா நான் இப்போ 100 பக்கம் படிச்சிருக்கேன், இந்த 100 பக்கத்துலேயே 20 கிரவுண்ட் எடுக்கலாம்,
அவ்வளவு டிஃபெக்ட்ஸ் இருக்குது கேஸில். அந்த கேஸ் அவ்வளவு தூரம் எழுதிக்கிட்டே வர்றாங்க, கான்ஷியன்ஸும் படி எழுதிக்கிட்டே வர்றாங்க, அப்புறம் கான்ஷியன்ஸை லூஸ் பண்ணிவிட்டு வேறு ஒரு ட்ராக்கில் போயிடுறாங்க. அந்த ஜட்ஜ்மெண்ட்டை படிச்சுக்கிட்டு வந்தாலே தெரியுது, நல்லா எழுதிக்கிட்டே வர்றாங்க, டக்குன்னு கட் பண்ணி இன்னொரு இடத்துல போயிடுறாங்க. ஏன் அப்படி கட் பண்ணுறாங்க, அந்த இடத்துல அப்படி கட் பண்ண வேண்டிய தேவை என்ன, இந்த லாஜிக்கே இல்லாமல் வருது, இந்த ஜட்ஜ்மெண்ட் அப்ரப்டாக டேர்ன் ஆகுதுன்னு நினச்சா சங்கடமாக. ஏன்னா அது அவர்களுடைய நிலைமை அது அப்படி. அவர் இன்னொன்று முக்கியமாக, நவம்பர் 8ஆம் தேதி நைட்டு 9 மணிக்கு சீஃப் ஜஸ்டிஸ் சொல்கிறாரு, நாளைக்கு நான் ஜட்ஜ்மெண்ட் கொடுக்க போகிறேன்னு. இது இது எந்த நேரத்தில் தெரியுமா, சிவசேனாவுக்கும் பிஜேபிக்கும் சண்டை வந்துருச்சு, ஆட்சியில் தகராறு. அவன் என்ன, நான் பிஜேபியோட ஒத்து போக மாட்டேன்னு சிவசேனா சொல்லும், அந்த நேரம் தான் அந்த ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குறாங்க. ஒருவேளை மறைமுகமாக சிவசேனாவை மிரட்டுறதுக்காக கொடுக்கப்பட்ட ஜட்ஜ்மெண்ட்னு, நீ ஒழுங்காக பிஜேபியோட கூட்டணி போய்ட்டுன்னு சொன்னாங்கன்னு. எனவே இப்போ எப்படிப்பட்ட சூழ்நிலையை வச்சு பார்த்தாலும் நாம் பயப்பட வேண்டியதில்லை, நிச்சயமாக உங்களுக்கு அந்த ஆண்டவருடைய அருள் கிடைக்கும். நிச்சயமாக நாம் நான் ஏதோ சில இந்துக்கள், சில வெறி எடுத்த இந்துக்கள் தவறாக நடந்து கொண்டாலும், பெரும்பான்மையான இந்துக்கள் இஸ்லாமியர்களோடு ஒற்றுமையாக வாழ்ந்து அண்ணன் தம்பிகளாக வாழத்தான் விரும்புகிறார்கள். இஸ்லாமியர்களோட உரிமைகள் அனைத்தும் பாதுகாப்பதற்கு உழைப்பார்கள் என்று கூறி, நான் முழுமையாக ஒத்துழைப்பு தருவேன் என்று கூறி இந்த வாய்ப்பினை கொடுத்ததற்காக நன்றி கூறி வருகிறேன்.